வணக்க மக்களே, நான் சரவணா. அன்னைக்கு ஒரு நாள் பாமன் போயிருக்கும் போது அங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இந்த கடையை பார்த்தோம். பார்த்ததும் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு வரிசையில போய் நின்னோம். அப்படி என்ன கடைனா வடை சுண்டல் கடை. இந்த கடையில வடை சுண்டல் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி முட்டை போண்டான்னு சாப்பிட தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கு. கூட்டம் அதிகமா இருந்தனால நான் வரிசையில நின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு வடையும் ஒரு சுண்டலும் வாங்கினோம். வாங்கி ஓரம் போய் ஃபர்ஸ்ட் வடையை பிச்சு சட்னில நனைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வடை இப்பதான் வடைச்சட்டில இருந்து இறக்கிருப்பாங்க போல, நல்ல சூடு நல்லாவும் இருந்துச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் எங்க நல்லா இருக்காதோங்கிற பயத்துல தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா அந்த சுண்டல் அருமையா இருந்துச்சு. மசாலாலாம் சிறப்பா சேர்த்திருந்தாங்க. அப்படியே வடையோட சேர்த்து சுண்டலை சாப்பிட்டு இருக்கும் போது அந்த கடைக்காரன அடுத்த மிஷினை கையில எடுத்தாங்க. ஆமா, மிளகா பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிளகா பஜ்ஜியை பார்த்ததும் நம்ம கேமராமேன் நண்பர் செல்ல ஏன்ட கொடுத்துட்டு மிளகா பஜ்ஜி சுண்டல் வாங்கிட்டு வந்து ஓரமா வச்சு சாப்பிட்டு இருந்தாப்ல, ப்ரோ நான் பறிச்சு எல்லாம் சாப்பிட மாட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தலைவன் ஒரு தரமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு. மொத்தத்துல எங்க ரெண்டு பேருக்குமே இந்த கடையில இருந்த வடை சுண்டல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்க போகும்போது சரியான கூட்டம். அண்ணனும் வடை பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னு ஷிப்ட் மாத்தி மாத்தி பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே உடனே உடனே காலி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கடை கரெக்டா பாமன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. நீங்க பாமன் போனீங்கன்னா அண்ணன் கடையில வடை சுண்டல் சாப்பிட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோல பார்க்கலாம். கடையை சாத்திட்டு கிளம்புறேன். நான் சரவணா.